வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து கத்தாழை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த கத்தாழை வந்து எல்லா வீடுகள்லேயும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். மேக்ஸிமம் எல்லா வீட்டுக்கு முன்னாடியும் இந்த கத்தாழை வைக்கிறது வழக்கம். நான் நிறைய வீட்டில் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த பூ பூக்கிறது வந்து எல்லா வீட்லேயும் பூக்காது. பூ பூக்கிறது வந்து ஏதாவது ஒரு வீடு, ஒரு சில வீடுகளில் தான் இந்த பூ பூத்துருக்கும். ஆனால் கத்தாழை மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயும் இருக்குது. இந்த கத்தாழை வந்து மருத்துவ குணம் நிறைந்த ஒரு பொருள். ஹீட்டான உடம்புக்கு வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. இப்போ இந்த ஹீட்டான உடம்புக்கு வந்து உடம்பு வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து இந்த தோலை மட்டும் செதுக்கிட்டு உள்ளே இருக்கிற வந்து ஜெல்லு மாதிரி இருக்கும், அதை எடுத்து சாப்பிட்டோம்னா போதும், நல்லா உடம்பு நல்லா கூலிங்காக மாறிடும். ஆனால் ஒரு சிலருக்கு ஒத்துக்கிறாது, எல்லாருக்கும் இந்த கத்தாழை சேராது. ஒரு சிலர் வந்து சேரும், சேர்றவங்க வந்து இதை யூஸ் பண்ணுங்கள், மற்றபடி சேராதவங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து கத்தாழை வந்து இதில் தோலை மட்டும் செதுக்கிட்டு நல்லா சாப்பிட்லாம், நம்ம உடம்புக்கு நல்லது, மருத்துவ குணம் நிறைந்த ஒரு பொருள். அது மட்டும் இல்லை, இந்த கத்தாழையில் உள்ள இந்த கரை, அதாவது நம்ம இந்த கத்தாழை அதை வெட்டினோம்னா ஒரு கரை மாதிரி வரும், பால் மாதிரி வரும். அந்த பால் எடுத்து வந்து எதுக்கு பயன்படுத்தலாம்னா, இப்போ இந்த நாள்பட்ட காயம் புண்ணு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கரை எடுத்து இந்த பாலை எடுத்து நம்ம ஒரு ரெண்டு சொட்டு விட்டோம்னாவே எப்பேற்பட்ட புண்ணாக இருந்தாலும் ஆறி குணமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் இதில் வந்து இந்த கத்தாழையில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, இதை வந்து நம்ம தலைக்கும் தேய்க்கலாம். இந்த தோல் மட்டும் செதுக்கிடணும், தோலை வந்து செதுக்கிடணும், ஏன்னா ரொம்ப கசப்பான பொருள் இது. தோலை செதுக்கிட்டு அந்த ஜெல் எடுத்து நல்லா தலையில் தேய்ச்சி கொஞ்ச நேரம் கழித்து நம்ம குளித்தோம்னா உடம்புக்கு நல்லது, நல்லா கூலிங் கிடைக்கும். அது மட்டுமல்ல, நல்லா முடியும் வந்து நல்லா வளரும், நல்லா வளரக்கூடியது முடியும், நல்லா ஒரு ஒரு கருப்பு கலர். அதாவது பார்க்குறோம், ஒரு சில மருந்துகள் சேர்க்குறத வந்து ஒரு செம்பட்டை இந்த மாதிரி வெள்ளைக்கலரில் ஆகுறது, இது வந்து நல்லா கருகருன்னு வந்து வளர்வதற்கு இந்த கத்தாழை வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. அதனால் வந்து கத்தாழை வந்து எல்லா வீடுகளும் இருக்குது, ஆனால் இவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்குது. இதை வந்து உங்களுக்கு சேர்ந்துச்சுன்னா இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மற்றபடி குளிர்ச்சியான உடம்புக்கு வந்து இதை வந்து கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணக்கூடாது. உடம்பு ஹீட்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது அவசியம். ஏன்னா உடம்புக்குள்ளே ஹீட் இருக்கிறது தான் நமக்கு அது வெளியே வர்றது. உடம்பில் இருக்கிற அந்த ஹீட்டு தான் வந்து நமக்கு வெளியே தெரியும். அதனால் ஹீட்டான உடம்புக்கு இது ரொம்ப ரொம்ப பயனுள்ள பொருள். இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிங்க. மீண்டும் நாளை சந்திப்போம்.